எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். நான் உங்களோட மத்தி எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஈத்தர் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ட்ரேசி அவங்க வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ், நான் படித்த விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல் செட்டிங்க்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. என்ன கோல் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணுமா, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா? ஸோ அப்போ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன தேவை, நம்மளோட கோல் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப்பாங்க. அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரைட் யுவர் கோல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கோல் என்னவோ அதை நீட்டாக கிளியராக எழுதிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறோமோ அப்போ நம்ம மனசில் நல்லா அதை பதிஞ்சிடுங்க சரிங்களா? அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து அது வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரைட் டவுன் யுவர் கோல். முதல் உங்களோட கோலை எழுதிடுங்க. மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, செட் இயர் டெட்லைன் ஃபார் யர் கோல். எப்பயுமே நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ஏதாவது கோல் இருக்குது, இதுதான் என்னோட எய்ம், இதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்லாம் சொல்லிவிடுவோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு டெட்லைனுமே வைக்க மாட்டோம். இந்த நாளுக்குள்ளே நான் இதை முடிக்கணும், இந்த மாதத்தில் இத்தனை தேதிக்குள்ளே நான் இதை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு எந்த ஒரு டெட்லைனுமே நம்ம வைக்க மாட்டோம். அப்படி வைக்காதனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் சரி, குட்டி கோலாக இருந்தாலும் சரி, ஒரு அசால்ட்னஸ் வந்துடும். என்ன கோல் இருக்குது அவ்வளோதானே, முடிக்கலாம், இப்போவே முடிக்கணும்னு என்ன அவசியமா, அந்த மாதிரி நமக்கு தோணிடுங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோலுக்கு ஒரு டெட்லைனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போனா இப்போதுக்குள்ள நம்ம முடிச்சே ஆகணும், என்ன பாடுபட்டினாலும் முடிக்கணும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேக் அ லிஸ்ட் ஆஃப் வாட் ஆர் யூ வாண்ட் டு டூ. நான் என்னென்னலாம் பண்ண போகிறேனோ அதுக்கு ஒரு லிஸ்ட் போடணுமாங்க ஓகேவா? ஸோ என் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணுமோ, என்னென்னலாம் நான் அதுக்காக பண்ணணுமோ, எப்படிலாம் ஒரு எஃபர்ட் போடணுமோ, அது என்னெல்லாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எழுதணுமா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என் கோல் இது தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, டிசைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணால் என் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் லிஸ்ட்டு போட்டுட்டேன், இதான் என் கோலு, இப்போ இந்த நான் கோலை அட்டைன் பண்ணோம் அப்படின்னா இது இதெல்லாம் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இந்த வேலைலாம் பண்ணால் தான் அந்த கோலை நான் அட்டைன் பண்ண முடியும். இப்போ எந்த வேலையை நான் முதல்ல பண்ணணும், எதை லாஸ்ட்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். எந்த வேலைக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் டிசைட் பண்ணால் தானே சீக்கிரமாக கோலை அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதை டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஆறாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வேலைக்கு நான் மொதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த வேலை எனக்கு லாஸ்ட்டில் பண்ணால் போதும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது உங்களோட கோலை ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்றத நீங்கள் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ப்ராப்பராக அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டேக் ஆக்ஷன் இமீடியட்லி. இதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் உடனே என்ன பண்ணிடணுமாங்க, ஆக்ஷனில் இறங்கிடணுமாங்க. சும்மா கோல் எழுதி வச்சு ஒரு யூஸும் இல்லை, ஆர்கனைஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் ஆக்ஷனில் இறங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, டெய்லி எவ்ரிடே என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அந்த விஷயம் நம்மளை நம்மளோட கோல் நோக்கி தள்ளணுமா ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனலாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோமாங்க, அந்த விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கணும். என் கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் இந்த பர்டிகுலர் வேலையை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுமா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய கோல் இதுதான் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஓகேவா? இந்த 7 ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுல டவுட்டே இல்லைங்க. கட்டாயம் எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தி 7 ஸ்டெப்ஸ்.
ஸோ இதெல்லாம் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.